ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் தமிழ்ரசா. இன்றைக்கி நம்ம கோபிச்செட்டி பாலத்தில் இருக்கிற ஸ்ரீ கரிவரதராஜா கோவிலுக்கு தான் போயிட்டுருக்குறீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கரிவரதராஜா கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 500 ஆண்டு பழமை கொண்ட கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்கிறீங்க. அருமையான வயல் சைடுக்கு நடுவில் தான் இந்த கோயில் வந்து இருக்கிறீங்க. நாட்டாமை படத்தில் வந்து சரத்குமார் சார் குதிரை வண்டி ஓட்டி போகிற ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறீங்க. காலையில் இந்த வயல் சைடுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வர்றது இன்னும் வேறு லெவலாக இருக்கிறீங்க. வாய்க்காலில் இப்போது நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கிறது, அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. நீங்கள் கோபிச்செட்டி பாலத்தில் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராமத்து கோயில் வந்து பாருங்க. இந்த கோயில் வந்து எவ்வளோ வருஷம் பழக்கம் இருக்கு கோயிலுக்கு? கோயில் ஒரு 1000 வருஷம் இருக்குங்க. 1000 வருஷம் பழக்கம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நாய்க்கு மாதிரி அந்த காலத்தில் குடியிருந்ததுங்க. வாய்க்கால் தண்ணி வந்து ஆமாம் இதெல்லாம் இல்லாத ஆளுக்கு பக்கம் போயிட்டாங்க. ஆமாம், சரி சரி சரி. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த கோயில் டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. ஓ சரி சரி சரி. இங்கே ஷூட்டிங் எல்லாம் நிறைய நடக்குது இல்லையா? ஆமாம், நாட்டாமை பட கோயில்னு ஓடுங்க. ஓ, நாட்டாமை பட கோயில். நாட்டாமை படம்லாம் இந்த கோயில் தான் ஷூட் பண்ணது? ஆமாம், போகிறோம். 90%-க்கு 90% இங்கே. ஓ ஓ ஓ, இங்கே. ஆமாம் சரி. வயலில் வடவக்கா குதிரை வண்டி இதெல்லாம் போகிறதெல்லாம். இந்த கோயிலுக்கு எனக்கு விசேஷம், அப்புறம் கூட்டம் நிறையா இருக்கும். கூட்டமெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். புரட்டாசி மாதம் வந்துங்க. ஆமாம், 4 சனிக்கிழமை நம்பவுமே ஜெகதேவதி தேரோட்டம் உண்டு. ஆமாம், தேரோட்டம் உண்டுங்க. ஆ, தேரோட்டம் உண்டு. ஆமாம், அன்னைக்கெல்லாம் நிறையா கூட்டம் இருக்கும். அன்னைக்கெல்லாம் 1000 டிக்கெட்டுக்கு மேலே தான். ஓ ஓ, சரி 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 சரி. சும்மா வாரந்தோ ஒரு சனிக்கிழமைக்கே 10-300 டிக்கெட் வருங்க. ஆமாம் 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 ஆமாம், சரி. அவ்வளோ சக்தி பெற்ற கோயில் அப்படி இது நம்ம பிறக்கலையும் பெற்றது. ஓ, காரைக்கால்லாம் இருந்து வராங்கன்னு பாருங்க. அப்புறம் எப்படி ஜெகஜோதி இருக்க முடியல. போறேன் கோயில் முன்னாடி அருள்மிகு விநாயகர் கோவில் இருக்கிறீங்க. அப்புறம் இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறீங்க. நம்ம எந்த கஷ்டத்துக்காகவும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெத்தலை மாலை போட்டு வேண்டிங்கன்னா அதையெல்லாம் நீங்கிடுவோம் அப்படித்தான் சொல்றாங்க. அப்புறம் இங்க மிக சக்தியான நாகசிலையும் வந்து இருக்கிறீங்க. இந்த நாகசிலைக்கு வந்து
பாலபிஷேகமும் இருக்கிறீங்க. ஒரு சில நேரத்தில் இந்த பாறை மேலே நாகப்பாம்பை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டாமை படத்தில் வந்து பாறை மேலே கோவில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற இந்த படிக்கட்டு மண்டபம் எல்லாம் வந்து கோவில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் கட்டினது. இப்போ வந்து கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறீங்க. நாட்டாமை படம் வந்து 90% இங்கே வந்து ஷூட் பண்ணுறதுனால இந்த கோவிலுக்கு நாட்டாமை கோயில்னு சொல்கிறாங்க. கோயிலோட இன்னொரு சைடில் வந்து பவானி சாகரில் இருந்து பவானி ஆறும் வந்து ஓடிச்சிருக்கிறீங்க. இந்த கோயில் விசேஷத்துக்கு வந்து இந்த பவானி ஆறுக்கும் வந்து பூஜை நடக்கும் அப்படித்தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மிக சக்தியான இந்த நாட்டாமை கோயில் வந்து பார்த்துட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவிலிருந்து சைனிங் ஆஃப் தமிழ்ராசா. இந்த கோயிலோட முழு விவரங்கள் தெரியறதுக்காக நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வந்து கோயிலோட காண்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள்.